அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் பேயில் வந்து உங்களுக்கு தெரியாமல் யாராவது அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை அப்படியே வந்து ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, நீங்கள் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, பட் உங்களோட ஜிபேலேருந்து அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த மாதிரி தெரியாத அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி ட்ரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாமலே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் போயிடுச்சு அப்படின்னா, அது எப்படி வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற உங்களோட ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல வந்து கூகுள் பின் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் லாகின் பண்ணுறப்ப கொடுக்குற கூகுள் பின். ஸோ இது ஒரு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒரு தடவை கொடுத்து வச்சுருங்க, 4-digit நம்பர். ஓகே, இது நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரான்சாக்ஷன் அப்போ ஒரு 6-digit நம்பர் இருக்கும். ஸோ அந்த 6-digit நம்பர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ட்ரான்சாக்ஷன் ஆகும். அதை மீறியும் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு, உங்களுக்கு இதில் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ அது எப்படி வந்து ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் அந்த வந்து உங்களோட ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கெட் ஹெல்ப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணால் தான் நம்மளது இமெயில் அனுப்பலாம். உங்களோட ப்ராப்ளத்தை வந்து இமெயில் நீங்கள் அனுப்பலாம். என்ன ப்ராப்ளம், யார் அக்கௌண்ட்லேருந்து எப்படி டெபிட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சேட் பண்ணலாம். சேட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு தெளிவிக்கலாம். அதாவது இந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து என்னோடய நாலேஜ் இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கு, ஸோ அது வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நான் வந்து சார்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே உங்களோட மெயில் ஐடி மேலே இருக்கும், அதே போல் கீழே வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து போடுங்க. ஸோ வந்து மணி டிடெக்டட், வித்தவுட் மை நாலேஜ் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் வந்து மேலே சென்ட் பட்டன் கொடுத்துட்றேன். சென்ட் பட்டன் கொடுத்தோன்னே ரிக்வெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைனில் இருக்கும். அதாவது வந்து இத்தனை பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ வந்து நான் வந்து 84 வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ இதை விட்டு நீங்கள் பேக் வரக்கூடாது, இதே ஸ்க்ரீன்லேயே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், ஒன்று ஒன்றா சேஞ்ச் ஆகிட்டே வருது. இப்போ 80 ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து 78 வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன். சீக்கிரமாகவே கனெக்ட் பண்ணிடுறாங்க, ஒரு 5-10 minutes. ஸோ நீங்கள் பேக் போனீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ அதனால் பேக் போக வேணாம், இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து நீங்கள் வந்து இருக்கணும். இந்த ஸ்க்ரீன்லேயே இல்லை இருந்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க சேட்டுக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து பேக் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ அதனால் பேக் போக வேண்டாம், இதே பேஜ்லேயே வந்து வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து கால் ஆப்ஷன் இருந்தது. ஸோ வந்து இப்போ அதை டிசேபிள் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் சேட் மட்டும்தான் பண்ண முடியும். சேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெயிலை பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை சேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆப்ஷனில்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ண முடியும்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆயிடுச்சு. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் காண்டாக்டிங் கூகுள் பே, மை நேம் இஸ் வசந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாய் குட் ஈவினிங், மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து, அதாவது உங்களோட மணியை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டு டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது மூலமாக வந்து கேட்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமலே, உங்களோட நாலேஜ் இல்லாமலே உங்களோட அமௌண்ட்டை வந்து ஜிபே அமௌண்ட்டை வந்து ஒருவேளை யாராவது அமௌண்ட்டை எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.